நம்ம இந்த வீடியோவில் இந்தியன் பினல் கோடில் செக்ஷன் 29A பற்றி பார்க்கலாம். இந்த செக்ஷன் 29A இந்தியன் பினல் கோடில் ஒரு அமெண்ட்மெண்ட் மூலமாக தான் ஆட் பண்ணாங்க. எந்த டேட்லேருந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா 17/10/2000 அந்த டேட்லேருந்து தான் இந்தியாவில் இந்த செக்ஷன் 29A எஃபெக்ட்டுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி இந்தியன் பினல் கோடில் செக்ஷன் 29A அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷனே கிடையாது. சரி, இந்த செக்ஷன் 29A இந்தியன் பினல் கோடில் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை டீல் பண்ணுது. சரி, எதெல்லாம் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டீல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு எங்கள் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி இந்தியன் பினல் கோடில் சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி, அப்படியே நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வருவோம். அதை எடுத்து பார்த்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டீல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எலக்ட்ரானிக் டேட்டா, அதாவது வந்துட்டு அது வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு எம்எஸ் வேர்ட், இல்லைனா ஒரு எம்எஸ் எக்ஸல் ஃபைலாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்ட், அப்படி இல்லைனா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடான ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம். சரி, ரெண்டாவது விஷயமாக எதை குறிப்பிட்றாங்கன்னா ஒரு இமேஜாக இருக்கலாம், மூணாவது எலக்ட்ரானிக் டிவைஸ் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு சவுண்டை ரெக்கார்ட் பண்ண விஷயமா இருக்கலாம், நாலாவது ஏதோ ஒரு இமெயில் அமுச்சு இல்லைனா ரிசீவ் பண்ணியிருந்தால் அதையும் வந்து எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது விஷயமாக எதை குறிப்பிட்றாங்கன்னா மைக்ரோஃபிலிம் அப்படின்னா மைக்ரோஃப்ளக்சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இது மீனிங் தெரில, நான் கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்ம பழைய காலத்தில் இந்த நெகட்டிவெல்லாம் வச்சுருப்போம்ல, இந்த கேமராவில் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தால் அந்த நெகட்டிவில் விழுந்துடும், அதை எடுத்து போய் நம்ம டெவலப் பண்ணுவோம்ல, அதுக்குண்டான மீனிங்கை சொல்லுது. நெகட்டிவ் ரோல் தான் இங்கே வந்துட்டு மைக்ரோஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது, நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க. அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர், நம்ம எப்படி ஆர்டினரியாக ஒரு சிக்னேச்சர் போடுறோமோ அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் மூலிமா ஒரு டிஜிட்டல் சிக்னேச்சரை ஒருத்தரம் உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த டிஜிட்டல் சிக்னேச்சரும் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அப்படின்ற மாதிரி இந்த செக்ஷன் 29A இந்தியன் பினல் கோடில் சொல்லியிருக்காங்க. இதையே தான் செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டீல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 கீழேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸை தான் இந்த செக்ஷன் 29A இந்தியன் பினல் கோடில் சொல்லியிருக்காங்க.